நான் சித்ரா ஒரு விருந்துக்கு போயிட்டு வரேன். பேஷா போயிட்டு வாங்களே. எந்த ஹோட்டல்ல பா விருந்து? ஹோட்டல் இல்லம்மா, குடிசையில. குடிசையா? பா, சித்ரா மேல்மட்டத்திலே வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிட்டான். அதுக்கு அசிவாரமா இருக்கிற ஏழைங்க எப்படி வாழ்றாங்கன்னு நேரடியா பார்த்தா அவ மனசு மாறலாம் இல்லையா? முயற்சி பண்றதுல ஒன்னும் தப்பில்ல. சரிடிங்க. இந்தம்மா. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேன் மாமா. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாருங்க. எப்படி திரும்பி வராங்கன்னு பாப்போம். என்னங்க இது நரகம் மாதிரி இருக்கு. இவ்வளவு மோசமான இடத்துல இந்த ஜனங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இதை விட வசதியான இடத்துல இந்த தொழிலாளிங்க குடியிருக்கணும்னா அவங்க வாங்குற சம்பளம் பத்தாது. இவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கிற தொழிலாளிங்க தான். நாங்களும் ரொம்ப நாளா குவார்ட்டர்ஸ் கேட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கோம். முதலாளிக்கு கருணை பிறக்கல. வந்து அந்த ராயல் சினிமால என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு? பேச்சு மாத்தாதே. சரி சரி, நேரம் ஆச்சு, வாங்க போலாம். இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படுத்துவியே? வா. சாமி வாங்கையா, வாங்க வாங்க மாமா, வாங்க. டேய் சாமி, வாங்க வாங்க. வசதி வந்தாங்களா? அந்த காலத்துல செட்டியார் கடையில போய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க செட்டியாரேன்னா அப்படி ஊத்துவார் பாருங்க. அந்த ஓசி எண்ணெயுடைய விலை இன்னைக்கு 1 ரூபாங்க. இதுக்கு மூணுக்கும் தேய்க்கணும்னா 3 ரூபா வருங்க. உங்க ஃபேக்டரியிலேயே ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளமே 3 ரூபாதாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு வயிற்ற பாக்கட்டுமா, அதுக்கு தலையை பாக்கட்டும். நேரமாச்சு, வாங்க போலாம். அம்மா ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே, டீயா சாப்பிட்டு போங்கம்மா. சீக்கிரம் 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 இருக்கும். ஏழைங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஆமாங்க. லாபம் வச்சுக்கோ. வெரி குட். அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தோம், இறக்கப்பட்டு எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். கரெக்ட். அப்புறம் நாமளும் இந்த மாதிரி குடிச்சு போட்டுக்க வேண்டியதான். புறப்படுங்க.